ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெல்வெட் ஃபுல் ஃப்ராக்கை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நாம் அந்த ஃப்ராக்கை கட் பண்ணுறத பார்த்துருந்தோம். கட் பண்ணுறத பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வெல்வெட்டு, இப்போ நாம் நெக்கை தச்சு திருப்பிக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தைக்கணும். தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு துணியை திருப்பிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக்கில் கட் கொடுத்தா தான் திருப்ப முடியும். இப்போ திருப்பியாச்சு. அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். தைக்கிறது கஷ்டமாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணால் குண்டூசி போட்டு தைக்கலாம், அப்போ துணி நகராது. இப்போ லைனிங் அதையும் சேர்த்து தையல் போட்டாச்சு. இப்போ ரெண்டையும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கையு. ரெண்டு பக்கமும் கை ஜாயின் பண்ணியாச்சு. நான் ரொம்ப சின்ன கை தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டாப் ரெடி ஆகிடுச்சு. மேலே அடுத்தது கீழே அம்பர்லாவோட லைனுங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ லைனிங்கை உள்ளே வச்சு அம்பர்லா ஜாயின் பண்ணுறோம். லைனிங்கை தைச்சாச்சு. ஒரு பக்கம் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும்
இதுவும் தச்சு முடிச்சாச்சு. இனி நாம் அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேங்க்கும் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு லைனிங்கும் மெயின் துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் லைனிங் தனியாகவும் வெல்வெட் கிளாத் தனியாகவும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் கீழே அம்பர்லாவோட மேலே டாப்பும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அதையும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ நாம் ஃப்ராக்குக்கு ரோப் ரெடி பண்ணலாம். நான் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம். நீளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடில் வச்சு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ ரோப் அப்படியே திருப்பிடணும். இப்போ நமக்கு வெல்வெட் ஃப்ராக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.